ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னோவேட்டிவ் பெடல்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னா எ வெரி வார்ம் வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அழகான கம்மல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்புறம் நிறைய சைட்ஸில் பார்த்துருப்போம். இது மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், பட் நிறைய ப்ரைஸ் ஆகும். ஸோ இதை எப்படி நம்மளே கெத்த அழகாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு கட்டை, அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர், அப்புறம் ஒரு நோஸ் பிளேயர் வேணும். கட்டர் எதுக்கு அப்படின்னா சும்மா வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர் எதுக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். நான் வந்து ரெண்டு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் அந்த நீடில், அதுக்கப்புறம் பெல்ட்ஸ், பாசி, அப்புறம் வந்து செயின்ஸ், அப்புறம் வந்து ஜும்கா பேஸ், அப்புறம் ஸ்டோன்ஸ், அப்புறம் இந்த கேப்ஸ், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வேணா என்ன அப்படின்னா ஒரு பின் மாதிரி. இந்த பின் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஜும்கா பேஸையும் மேலே இருக்கிற அந்த இதையும் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இதில் ஸ்லைட்டாக ஒரு பெண்ட் இருக்கும். இந்த பெண்டில் வந்து நம்ம அந்த பெல்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி பெல்ஸை வந்து மாட்டுவோம். ஸோ இது வந்து சும்மா ஒரு ஸ்டைலுக்காக தான். இது வேணும்னா மாட்டிக்கலாம், இல்லாட்டி உங்கள் இஷ்டம். நான் வந்து இது மாட்டியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கீ செயின்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இது வந்து கோல்டன் கலரில் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண கோல்டன் கலர் பால். இந்த பால் என்ன அப்படின்னா நடுவில் அந்த இது மாறாமல் இருக்கிறதுக்காக இதை வைக்கிறோம். இது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா செயின், ஸ்டோன் செயின். இதில் நிறைய கலர்ஸ் இருக்கு. எனக்கு இன்னைக்கு வந்து பிங்க் கலர் வேணும் அப்படிங்கிறதுனால நான் பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். இதில் வந்து பேர்ல் செயின், அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்கு. இன்னைக்கு நான் வந்து இந்த பிங்க் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜும்கா பேஸ். இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சில்க் த்ரெட் வந்து இது பண்ண போறோம். இது வந்து என்ன அப்படின்னா, ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா நம்ம அந்த பேஸ்க்கு மேலே ஒட்டுறது, சாரி கீழே விழுந்துச்சு. இது என்ன அப்படின்னா அந்த பேஸுக்கு மேலே ஒட்டுறது. அப்புறம் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணுவோம். இதுனா சாதாரண ஒரு கார்ட்போர்ட். இந்த கார்ட்போர்டை வந்து நம்ம வெட்டி அதுக்கு பின்னாடி ஒட்ட யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா கேன்வஸ் கிளாத். இது கிளாத்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னென்னா பெயிண்ட், சாதாரண அக்ரலிக் பெயிண்ட் தான். நான் வந்து கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ரஷ் பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்காக. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கேன்வாஸ் கிளாத்தில் வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நடுவுலுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒரு ஸ்டோன் சென்டர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என் சாரீ வந்து பிங்க் வித் ப்ளூ அந்த இதில் இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரில் நான் ஸ்டோன்ஸை பிளேஸ் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம் எடுத்து ஒட்டி ஒரு ஃப்ளவர் ஃபார்மேட் கொண்டு வர போகிறேன். நீங்கள் நிறைய கம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கம் வச்சுட்டு ஸ்டோன் அதனால ப்ரெஸ் பண்ணி விட்டால் அதுவே ரொம்ப போதுமானது. நிறைய கம் போட்டிங்க அப்படின்னா அங்கே இங்கே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ லைட்டாக அளவாக போட்டுட்டு அந்த எங்கே நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல கம் போட்டுட்டு வைங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இப்படி வந்து இது ஃபஸ்ட் லேயர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் லேயர் நான் வைக்க போகிறேன். ஸோ செகண்ட் லேயர் எப்படி அப்படின்னா என்னோடய ஸ்டோன் வந்து ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் லேயர் லைட்டாக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் காயாமல் நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுவே மிஸ்பிளேஸ் ஆகி போயிடும். அப்புறம் வந்து ஃபர்மாக கிடைக்காது நம்மளுக்கு. அதனால் லைட்டாக காய வச்சுட்டு அப்புறம் செகண்ட் லேயர் ஃபுல்லாக ஒட்டுங்க. இப்போ நான் செகண்ட் லேயர் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக ரவுண்டாக காய விட்டுருங்க நல்லா. இதே மாதிரி இன்னொன்று வந்து நான் ஒட்ட போகிறேன் அடுத்த இயருக்கு. ஸோ இது மாதிரி ரெண்டு ஒட்டிட்டேன். இது அவ்வளோதான். இதோட வந்து கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. காய வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணி இதை எடுத்துட்டேன். காய வச்சுட்டு பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. ஸோ இது திருப்பி நம்ம வந்து அந்த பின் சொன்னேன்ல, அந்த பின்னை வந்து இதுல கம் போட்டு ஒட்டிக்கிறோம். அப்புறம் இந்த கார்ட்போர்ட் நான் ஒன்று வச்சிருந்தேன்ல, அதுல கோல்டன் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதை வந்து ஸ்கொயர் ஷேப்ல ஒட்டி அது காதுக்கு பின்னாடி குத்துற அந்த பின் அதை வந்து சேர்த்து குத்தி அதையும் சேர்த்து ஒட்டிக்கிட்டேன் கைஸ். இவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிஞ்சிருக்கேன். இப்போ பாட்டம் பார்ட் வரலாம். இப்போ ஜும்கா பேஸ் நான் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு த்ரெட்டை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நோட் தேவைப்படும். அந்த நோட் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துட்டு நோட்டோட ஒரு கார்னரில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு த்ரெட்டை அப்படியே சுற்றி சுற்றி இந்த நோட்டை சுற்றி சுற்றி ஒரு 10-15 டைம்ஸ் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் நூல் கிடைக்கும். நல்லா திக்காக அப்படியே பஞ்சாக கிடைக்கும் நூல். நீங்கள் கையில் போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வராது. அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் எனக்கு இவ்வளோ போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸஸ் த்ரெட்டை வந்து நான் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கார்னர் எண்டை பிடிச்சிட்டு நடுவில் இருந்து அந்த நீடில் அந்த கோர்த்தோங்கில் அந்த நூல் அதை வந்து திக்காக பிடிச்சிட்டு வெட்டிடுவேன். வெட்டினா ஒட்டு மொத்தமாக இருக்கும், இப்படி வரும். தேவையில்லாத லைட்டாக பிசுறு பிசுறாக இருக்குள்ள அந்த நூலெல்லாம் எடுத்துருவேன்.
எடுத்துட்டு ஈவன் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஈவன் பண்ணணும். ஃபஸ்ட்டு வெட்டினோன்னே ஈவனாக இருக்காது, நீங்கள் தான் அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நூல் அங்கே இங்கே முன்ன பின்ன இருக்கும், ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு வெட்டு வெட்டு கத்திரிக்கோல் வச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கம் ஃபெவிக்ரில் கம், இந்த கம் வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த கம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை, இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ, இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஜஸ்ட் 15 ருபீஸ் தான். இந்த கம் வந்து நீங்கள் எடுத்து லைட்டாக ஒரு ட்ராப் வச்சுட்டு இந்த சைடை வந்து ஒரு சைட் ஆஃப் த நூலை வந்து ஃப்ளாட்டாக நீங்கள் வந்து பண்ணணும். இந்த நூல் லைட்டாக விலகி போட்டுல அப்படிலாம் கரெக்டாக ஈவனாக வச்சு ஃப்ளாட்டாக பண்ணணும். எதுக்கு ஃப்ளாட்டாக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சைட்லேருந்து ஜும்காவில் ஒட்ட போகிறோம், இதை ஜும்கா பேஸில் ஒட்டி ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரவுண்டாக வச்சிங்கன்னா நிற்காது, அதுக்காக தான் ஃப்ளாட்டாக ஓட்டுறேன். அடுத்த சைடையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஈவன் பண்ணிக்கிறேன். நூல் நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதை வந்து ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ ஈவன் பண்ணோன்னா இந்த சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா, லைட்டாக கம் எடுத்துகிட்டு லைட்டாக 1 ட்ராப் ஆஃப் கம் போதும், 1 ட்ராப் ஆஃப் கம் எடுத்துகிட்டு இதை அப்படியே நல்லா திருகி விடணும். லைட்டாக அந்த குச்சி மாதிரி வர்றதுக்காக திருகி விட்டுறேன். எதுக்கு அப்படின்னா, அந்த குட்டி ஓட்டையில் விட்டு விட்டு எடுக்கணும்ல ஜும்கா பேஸில், அதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜும்கா பேஸை எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு ஜும்கா பேஸாக தலையிலாக திருப்பி அடியில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ளாட்டான ஒரு சைடு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ளாட்டான சைடை வந்து ஓட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்னு, அது அழகாக அப்படியே ஸ்டே ஆகிக்கும் விட்டோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை லைட்டாக காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சுற்றுறதுக்கு ஆரம்பிங்க. நான் அடுத்த சைடுக்கும் வந்துட்டு ஒட்டுறேன், அடுத்த ஜும்கா பேஸ்லேயும் ஒட்டுறேன். எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ளாட்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுற்ற ஆரம்பிக்கணும். நான் வந்து காயறதுக்கு முன்னாடியே சுற்றுறேன், பிகாஸ் எனக்கு பண்ணி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக காய விட்டதுக்கு அப்புறமே ஒட்டுங்க. எதுக்கு நான் அந்த ஷார்ப்பாக பண்ண சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிருக்கோம். இந்த ஹோலில் விட்டு விட்டு நம்ம எடுக்கிறோம். அண்ட் இதை நான் ஸ்பீடாக பண்ணதுனால லைட்டாக கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸில் போயிடுச்சு. பட் உங்களுக்கு இது பண்ண தெரியும், இதே ப்ராசஸில் தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் இது தெரியும் அப்படிங்கிறதுனால இதில் ஃபோக்கஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இதுக்காக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். அண்ட் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணி ஹோல் ஜும்காவையும் கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டு ஜும்கா பேஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி தான் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு 3 to 4 times நான் பண்ணியிருக்கேன். இது இந்த ஹோல் ஜும்காஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து ஷோராக உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பேஜ் போகலாம். அந்த நீடில் மாதிரி இருந்துச்சுல, அதை ஓப்பன் பண்ணி அந்த லைட்டாக இருந்ததுக்குள்ளே நான் வந்து என்னோடய இதை விட்டுருக்கேன், அந்த பெல் விட்டுருக்கேன். இப்போ என்ன போட போகிறேன்னா, அந்த நீடில் மாதிரி இருக்கிற பார்ட்டில் அந்த கோல்டன் பீட் இருந்துச்சுல அதை வந்து கோர்க்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கோர்த்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜும்கா பேஸ்க்குள்ளே போகுதா அப்படின்னு வச்சு பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் உள்ளே விடும்போது ரொம்ப லூஸாக இருக்குது, மேலேருந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் நீட் ஃபினிஷ் இல்லை. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மேலே வந்துட்டு நம்ம ஒரு கேப் மாதிரி சொன்னேன்ல, அந்த கேப் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணணும். ஓகே, இந்த இடம் வந்து எம்டியாக இருக்கிறது க்ளீனாக தெரியுது நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேப் வந்து மார்க்கெட்டில் விற்கிது. இது வந்து ஒரு பேக்கெட்டே கிட்டத்தட்ட ஒரு 40 ருபீஸ் சம்திங் தான். ஸோ இதில் வந்து 100 to something இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்து கம் போட்டு திருப்பி ஃபெவிக்ரில் போட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக காய வச்சுருந்தேன். காய வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் சுற்றி கீழே பேஸில் வந்து ஸ்டோன் செயினும் ஒட்டியிருக்கேன், எனக்கு பிடிச்ச கலரில். நான் வந்து பிங்க் கலர் ஸ்டோன் செயின் வந்து சுற்றி ரவுண்டாக ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே காட்டின மாதிரி அந்த நீடில் விட்டுட்டு எக்ஸஸ் அந்த இதை வந்து வெட்டிட்டு லைட்டாக மடக்கி விட்டுருக்கேன். அந்த லூப் ஃபார்ம் வர்றதுக்காக நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கீழே பாருங்கள், அந்த இது அழகாக தொங்குது. பெல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும், அந்த பெல் வந்து அழகாக தொங்குது. ஓகே, இதான் வந்து மேல் பார்ட். மேல் பார்ட்ல வந்து நான் பின்னாடி இப்படிதான் ஒட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து கவர் பண்றதுக்கு கோல்டன் பெயிண்ட் வச்சு ஃபர்தரா கவர் பண்ணீங்கன்னா வெளியே ஆச்சரியமா தெரியாது. ஃபைனல் லுக் இதுதான். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இது வந்து பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பர்பா வந்திருக்கு நிஜமாவே. ஆக்சுவலி என்னோட சாரி இதுதான், சாரிக்கு எக்ஸாக்ட் மேட்ச் அப்படியே இருக்கு. நான் போடும்போது எல்லாம் அழகா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் இதே மாதிரி இன்னொரு கம்மல் ட்ரை பண்ணேன். இது வந்து கிரீன் வித் ரெட் கலர்ல இருந்துச்சு என்னோட பட்டு சாரி. அந்த சாரிக்கு மேட்சாகவும் பண்ணியிருக்கேன், அதுவும் எக்ஸாக்ட் மேட்சாக வந்துச்சு. பார்க்கறவங்க எல்லாரும் வாவுன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப விலை கம்மினால நம்மளே ஈஸியாக வந்து செஞ்சுக்கலாம். இது வந்து ஆஃப்டர் ஆல் இதோட ரா மெட்டீரியல் வாங்குறதுலாம் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட் தான்.
ஸோ கைஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.